பெத்தேல் விஷன் சர்ச் எம்ஏசே சுந்தரபுரம் சபையின் சார்பாக இந்த ஆன்லைன் மூலம் எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முதலாவதாக நாம் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நாமத்தில் எந்த நாளிலும் குடி வந்திருக்கிற அனைவரும் என் அன்பான வாழ்த்துக்கள். நாம் இப்பொழுது ஆரம்ப வேளையாக நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி மகா பரிசுத்தமும் அன்பின் இந்த நல்ல ஆண்டவரே, தர்மியான வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த, உமை துதிக்க, உமை ஸ்தோத்தரிக்க, உமை ஆராதிக்க, உமை பாட ஆண்டவர் விசேஷத கிருபைகளை தாங்க. எங்களோடு இணைந்து பாட இருக்கின்ற யாவரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் சிறப்பான விதத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை பகுதிகளை நீங்கள் நிறைவாக ஆசீர்வதித்து நடத்துமாறு வேண்டுகிறோம். திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்தோடு கூட ஆண்டவர் இதில் பங்கு பெற ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டும். இதை பார்க்கிற, எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற, பாடல் பாடுகிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையில் தேவ பிரசன்னம் இருப்பதாக. பாடக்கூடிய பாடல்கள் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஆராதனை பகுதிகள் ஆண்டவரே, ஜெபத்தின் பகுதிகள், சங்கீத பகுதிகள், சாட்சி வேலைகள், இறுதிய தேவனுடைய செய்தி வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தாங்க. இயேசு மூலமா கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோமா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது நாம் தேவனை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். கடந்த வாரம் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமேன். முதலாவதாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்றதான பாடலை யாவரும் இணைந்து கைகளை தட்டி பாடுவோமா? நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு ஒத்தாசை தருகிற தேவனாய் இருக்கிறார்.
அடிச்செல்லும் ஆவியானவரே என்றதான பாடலை யாவரும் இணைந்து கைகளை தட்டி பாடுவோமா. நம்முடைய தேவன் நம்மை ஆராதனை ஆழத்துக்குள் அழைத்து செல்கிற தேவனாயிருக்கிறார். நமக்குள் இருக்கிறோம் ஆவியானவர் நீச்சல் ஆழத்துக்கு நம்மை கொண்டு செல்கிற தேவனாயிருக்கிறார். கணுக்கால் அளவு அல்ல, உள்ளங்கால் அளவு அல்ல, நீச்சல் ஆழத்துக்கு. இன்று நீங்கள் எல்லாரும் நீச்சல் ஆழத்துக்கு மூழ்கி செல்லும் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். Yeah.
நல்ல
Thank you.
ஆராதிக்க கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுபா விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுகிற தேவன் ஆண்டவரே இயேசுபா இப்பொழுது யார் யாருடைய வாழ்க்கையில விழுந்து போன நிலைமை காணப்படுகிறதோ இயேசுபா அன்று உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்த ஆவியானவர் இப்பொழுது யாருடைய வாழ்க்கை உலர்ந்து போனதாக எலும்பு திரும்ப எடுப்பித்து கட்ட முடியாததாக காணப்படுகிறதோ இயேசுபா திரும்ப எடுப்பித்து கட்டுங்க ஆண்டவரே உமது ஆவியை அவர்களுக்குள்ளே அனுப்புங்க ராஜா அப்ப புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே முந்தின காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு புதிய காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க ஆண்டவரே இயேசுபா மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தேவரீர் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா பரிசுத்த ஆவியானவரே உங்க ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா உமது நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ராஜா இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா இப்பொழுது தியான பகுதி சங்கீதம் 127 பிரதர் பிரதீப் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதிகள் சங்கீதம் 127 1-6 வரை கர்த்தர் வீட்டை காவாராகில் கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அவைகளால் தம் அம்பரா தூணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசல் சத்துருக்களோடு பேசுவார்கள் ஹல்லேலூயா இப்பொழுது பிரதர் விஜயகுமார் அவர்கள் முன்பதாக வந்து சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள் ஜெபம் அன்புல தகப்பனையும் அப்பாவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரையும் இயேசப்பா இந்த வேலையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திலும் கூட தகப்பனையும் அப்பா உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர் ஒரு விஷயம் ஆண்டவரே அப்பா நீர் கண்ணோக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் மழையினால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா அப்பா மழையினால் ஆண்டவரே அநேக அப்பா இடங்களில் தகப்பனையும் அப்பா ஒவ்வொரு ரோடும் ஆண்டவரே இயேசப்பா ஒவ்வொரு அப்பா லாரிகள் ஆண்டவரே அந்த மாதிரி ஆண்டவரே ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு இருக்கிறது இயேசப்பா அநேக ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே சப்பா பரிதாபமான ஆண்டவரே நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறது இயேசப்பா ஆண்டவரே ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அந்த கொரோனால ஆண்டவரே பாதிப்புகளாய் தகப்பனே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இயேசப்பா தன்னுடைய அப்பா நார்மலான ஆண்டவரை சூழ்நிலை இழந்து ஆண்டவரை பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இயேசப்பா ஒவ்வொரு நிலைமையும் ஆண்டவரை மாறத்தக்கதாக என் தேவன் ஆண்டவரை நீர் ஒரு விஷயம் ஆண்டவர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே என் கர்த்தர் ஆண்டவரை நீர் அப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரை அனுக்கிரகம் செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்து தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் எல்லா மக்களுக்கும் தேவையான தகப்பனை சூழ்நிலைகளை மாற்றி தரும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்க சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அன்றாட வேலையை ஆண்டவரை செய்தால் மட்டுமே என்னோட வேலை ஆண்டவரை நடக்கும் என்று ஆண்டவரை அப்பா யோசித்து கொண்டு இருக்கிற என்னுடைய குடும்பம் ஆண்டவரை வாழும் என்று ஆண்டவரை அப்பா அநேக மக்கள் யோசித்து கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே ஆமீன் அப்படி செய்கிற அப்பா நினைத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பா வேலைகள் சரியாக நடக்கத்தக்கதாக அப்பா நீங்க கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பொருளாதார தேவைகளையும் ஆண்டவரே அப்பா நீங்க சந்திக்கும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு சந்தோஷம் சமாதானத்தை தகப்பனே அப்பா கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த லாக்டவுன் பீரியட்ல தகப்பனே அப்பா எல்லாருமே தகப்பனே அப்பா அநேக முறை தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை போராடி செபிக்கிறவர்களாய் ஆண்டவர் ஒரு ஜெப வீராங்கனையாய் ஆண்டவர் எழும்பத்தக்கதாக நீர் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாய் தகப்பனே ஒரு வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் தகப்பனே அப்பா தன்னுடைய ஆண்டவரை சிந்தனைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவரை சிதற விடாதபடி ஆண்டவர் இந்த உலகத்தின் காரியத்தில் போகாதபடி இயேசப்பா ஆண்டவரே உமக்குள்ளாய் தகப்பனே
वैराख्यम वाला बलपड़े वो जन आंडवरे कोरोना तक सीक्रम तक मुड़वड़ा चुपिक्रांडवरे अलवरे सीक्रमावे कर्तरावरे अच्छे उमड़े करतेवरे जन उमे पाद आंडवरे तावरे आंडवरे कार्य अभुतमेंडवरे ये नाम जीवन नावे अमीन। हलिलुया இப்பொழுது சிறு குழந்தைகள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள்।
ஹalleluya இப்பொழுது நம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் தேவனுடைய வார்த்தையை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்காக பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்கள் முன்பதாக வருவார்கள் ஆமீன் யாவரும் அதற்கு முன்பாக உங்கள் வீடுகளில் உள்ள வேதாகம புத்தகத்தை எடுத்துக்கொள்ளவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படிக்காக நீங்கள் எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்து தேவனுடைய வார்த்தையினுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது தேவன் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பா ஜபத்தோடு அமர்ந்திருப்போம் பரிசுத்தமும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் உமது திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சமர்ப்பிக்கிறோம் நீ பொறுப்படுத்திக் கொள்ளவும் வழி நடத்துங்க கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் வேண்டுகிறோம் கர்த்தர் தாமே இந்த நாள் எங்களோடு கூட பேசுவீராக இயேசு மூலமா கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் நாம் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிப்போம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அவர் தெரிந்து கொள்ளுகிற தேவன் அவர் தெரிந்து கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது ஒரு சும்மா நம்மை தெரிந்து கொள்ளவில்லை தேவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்மை அவருடைய திட்டப்படி அவருடைய சித்தப்படி அவர் நம்மேல வைத்திருக்கிறதான ஒரு தரிசனம் நம்மை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரியத்தை செய்யும்படிக்காக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் வேத புத்தகத்திலே நாம் பார்ப்போமானால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற தேவன் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம் பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் நான் ஒரு பகுதி வாசிக்கிறேன் முதலாவதாக சங்கீதம் சங்கீத புஸ்தகத்தில் 78 அதிகாரம் சங்கீதம் 78:70 வசனத்தை நாம் வாசிக்கலாம் தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் பாருங்கள் ஆண்டவர் தாவீதை எப்படி தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆட்டு மந்தையிலிருந்து அவரை தெரிந்து கொண்டதாக சங்கீதத்திலே 78:70 நாம் பார்க்கிறோம் ஆட்டு மந்தையிலே ஆடை மேய்த்து கொண்டிருந்த மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் தாவீதனுடைய பணி தாவீதனுடைய வேலை என்ன அப்படின்னு நாம பார்க்கும்போது சாதாரணமாக அவங்க வீட்டுல உள்ள ஆட்டை மேய்க்கிற ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ஆட்டு மந்தையை மேய்க்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் நீங்கள் வேதத்தை பார்க்கும் போது கவனிக்கும் போது அந்த ஆட்டு மந்தையை எவ்வளவு அருமையாக பாதுகாத்தார் என்று சொல்லி பார்க்கலாம் ஒரு முறை சிங்கம் வந்து அந்த ஆடுகளை பிடித்து போவதற்கு வந்த பொழுது அது கிழித்தெறிந்தான் ஒரு முறை கரடி அதுவும் வந்த பொழுது அதை பிடித்து கிழித்தெறிந்தான் தைரியமுள்ள ஒரு மனிதன் ஆட்டு மந்தையை பாதுகாத்த ஒரு மனிதன் அந்த மனிதனை தேவன் தெரிந்து கொண்டார் சாதாரணமாக ஆடு வைத்து அவரை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் 12 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படிக்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் இருக்கும்படிக்காக தேவன் தெரிந்து கொண்டார் வேத புஸ்தகத்திலே நாம் இன்னொரு பகுதியை வாசிக்கலாம் பாருங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7:8 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம் இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும்
உன்னோடே கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படிக்காக தேவன் அவரை தெரிந்து கொண்டார். பாருங்கள், தெரிந்து கொண்ட தேவன் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், அது வெளிப்படையாக அது குடும்பத்தின் நடுவிலே தேவன் அபிஷேகிக்கிறார். இரண்டாவதாக, யூத ஜனங்கள் தன்னுடைய கோத்திரத்தின் நடுவிலே தேவன் அபிஷேகிக்கிறார். மூன்றாவதாக, 12 கோத்திரங்கள் அடங்கிய சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே தேவன் அங்கு அபிஷேகிக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் எதற்காக என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, முழு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படிக்காக தேவன் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சொல்லுகிறார் என்று நாம் கவனிக்கும் போது, சாதாரணமான இருந்த அந்த தாவீதை தேவன் எப்படியாக மாற்ற விரும்பினார் என்று சொன்னால், தேசத்திலே அதிபதியாக இருக்கும்படிக்காக. வேதம் சொல்லுகிறது, போன இடங்களிலெல்லாம் கூடவே கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் நம்ம கூட இருப்பா. தேவன் தெரிந்து கொண்ட தேவன் கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் கூட இருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் வம்சத்திலே கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சாதாரணமான இருந்த உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? ஒன்று, ஆண்டவர் இந்த பூமியிலே ஒரு நல்ல வேலை செய்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான பிள்ளைகளுக்கு ஒருவேளை நல்ல சப்போர்ட்டா இருக்கும்படிக்கு. இன்னும் சொல்ல வேண்டாமா, ஒரு சிலரை தேவன் தெரிந்து கொண்டு ஊழிய செய்வதற்காக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு பகுதியை பார்க்கும்போது, வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்ட தேவன் அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, இங்கு நாம் பார்க்கும் போது உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். என கண்பான தெய்வ பிள்ளைகளே, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தேவன் உங்கள் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்பட வேண்டும், உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் துதிக்கப்பட வேண்டும், உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், தெரிந்து கொண்ட மனுஷன் வாழ்க்கையிலே பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் தேவன் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் தெரிந்து கொண்டார், ஆனால் தேவன் கூடவே இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல் மூலமாக எத்தனையோ ஆபத்து வந்தது. ஒருமுறை ஈட்டிக்கு வீசுகிறார், தாவீதை கொல்லும்படி பலமுறை பிரயாசப்படுகிறார், தேவன் அவரை தப்புவித்தார். காரணம், கூட இருந்தார். காரணம், தாவீதை குறித்து நீங்கள் வேதத்தில் படித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரை முன்பதாக வைத்த மனிதன், கர்த்தரை துதிக்கிற ஒரு மனிதன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதன். ஆம், நீங்களும் நானும் தேவனை, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவன் நம்ம அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை புளிதிலிருந்து குப்பையிலிருந்து அவனை உயர்த்தவே விரும்புகிறவன் நம்முடைய ஆண்டவர். உங்க வாழ்க்கை ஒருவேளை சாதாரணமானதா இருக்கலாம், ஏழ்மையா இருக்கலாம், சில நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம், கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம். உங்களை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை உயர்த்துவார், தேவன் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களை அவர் செய்வார், நிச்சயமாகவே செய்வார்.
ஆடுகளின் பின்னே நடந்த தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து தேவன் பூமியிலே எப்படியா வைத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிபதியா இருக்கும்படிக்கா வைத்தார் வேதம் சொல்லுகிறது கூடவே இருந்தாராம் அடுத்ததாய் சொல்லுகிறது எல்லா சத்துருக்களையும் நிர்மலமாக்கினாராம் இன்றைக்கு உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் உங்க கூட இருப்பார் உங்களுக்கு எதிராக செயல்படுகிற எல்லா சத்துருடைய வல்லமையும் நிர்மலமாக்குவார் ஆமென் ஆகவே அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்ம கூட இருந்து நமக்கு ஒத்தாசையா இருக்கிறார் அவர் நம்ம கூட இருந்து நம்முடைய குடும்ப பலக்கும்படி செய்கிறார் தாவீதின் குடும்பம் வர வர பலத்தது என்று வேதம் சொல்லுகிறது ஆ அருமையான தேவ பிள்ளையே நம்ம கூட ஆண்டவர் இருந்தா போதும் நம்ம வாழ்க்கை ஒரு சிறப்பானதா மாறும் நம்ம கூட ஆண்டவர் இருக்க நம்ம பிரயாசப்பட வேண்டும் நம்ம கூட ஆண்டவர் இருக்க நாம் விரும்ப வேண்டும் தாவீதின் வாழ்க்கை நான் பார்க்கிற வனாந்தர ஒரு வாழ்க்கையா இருந்தது அவர் தேவன் தெரிந்து கொண்ட தேவன் அவரை பல பாதி வழியாக நடத்தி இறுதியிலே ராஜாவா இருக்கும்படி அமர செய்தா அன்புள்ள தேவ பிள்ளைகளே அன்பான தேவ சனங்களே நீங்களும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஒரு நிலைமை இன்றைக்கு ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை இன்றைக்கு ஒரு பாடுள்ள ஒரு நிலைமை இன்றைக்கு ஒரு பிரச்சனையான ஒரு நிலைமை கர்த்தர் மாத்துவாரு விசுவாசமா இருங்க கர்த்தர் நிச்சயமா உதவி செய்வார் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43 அதிகாரம் 19 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் போதும் பாருங்கள் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் எப்படிப்பட்ட ஒரு புதிய காரியம் வனாந்தரத்தில் ஒரு வழி வனாந்தர பாதை வெறுமையான ஒரு பாதை ஒண்ணுமே இல்லை ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த வனாந்தரத்துல உனக்காக ஒரு வழி திறக்கப்படும் வாழ்க்கையிலே நெருக்கம் வாழ்க்கையிலே பிரச்சனை வாழ்க்கையிலே கஷ்டம் இனி ஒண்ணுமே செய்ய முடியாது ஆனா வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் வசனம் ஏசாயா 35:1 சொல்லுகிறது வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரத்துல ஒரு புஷ்பத்தை போல செழிக்கிற வாழ்க்கையை தேவன் தருவா வனாந்தரத்துல தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்திற்கு வழியை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எவ்வளவு அருமையாக ஈட்டிலிருந்து விடுதலையாக்கி வனாந்திர பாதையாக சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தி வந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் வனாந்திரத்துல வழி உண்டு பண்ணுவார் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மிக அற்புதமான ஒரு ஆண்டவர் மிக ஆச்சரியமான ஒரு ஆண்டவர் அவர் வழியை உண்டு பண்ணுவதில் சிறந்த தேவன் முற்புறமும் முன்னையும் போக முடியல பின்னையும் போக முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம் ஆனாலும் நமக்கு தெரியாத ஒரு வழியை தேவன் வச்சிருக்கிறாரு அதாங்க அற்புதம் தேவன் வழியை திறக்கிறவ பூட்டப்பட்ட வாசலை திறக்கிறவ இதுவரைக்கும் வாழ்க்கையில எழும்ப முடியல இதுவரைக்கும் முன்னேற முடியல இதுவரைக்கும் போராட்டம் தான் ஆனா கத்து நமக்காக அற்புதம் செய்ய போதுமானவர் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 8 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதின் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் போதும் அன்று சொல்லுகிறார் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நான் உன்னை எடுத்து இங்க என்ன சொல்லுகிறா தேவன் பூமி கடையாந்திரங்களில் அழைத்து வந்த தேவன் சொல்லுகிறா நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அருமையான தேவ பிள்ளையே பல இடத்திலிருந்து நீங்க வந்திருக்கலாம் பல பிரிவிலிருந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கலாம் ஒருவேளை உங்க சொந்த ஊர் வேறையா இருக்கலாம் ஆனா இன்னொரு ஊர்ல நீங்கள் வந்திருக்கலாம் ஒருவேளை சொந்த ஊர்ல நீங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் இங்கு சொல்லுகிற ஒரு காரியம் நான் உன்னை தெரிந்து கொண்டே நீ என் தாசன்
பாருங்கள் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடினால அவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நாம் கீழே உள்ள பகுதி வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். பாருங்கள் முதலாவது சொல்லுகிறார், நீ பயப்படாதே. இந்த உலகத்துல பயப்படுற சூழ்நிலை இருக்கலாம். நாளைக்கு என்ன செய்யறது, இந்த கடனுக்கு என்ன செய்யறது, ஒரு வேளையுமே இல்லை என்ன பண்றது, வாடகை கொடுக்க முடியல என்ன பண்றது, ஒரு தொழில ஒரு முன்னேற்றம் இல்லையே என்ன பண்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும், ஒருவேளை இப்படியாய் வியாதி உலகமெங்கிலும் பல இடங்கள் வந்து கொண்டிருக்கிறதே, பக்கத்து வீட்டு பகுதியில் வந்திருக்குது, பக்கத்து ஊர்ல வந்திருக்குது, பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாத, ஆண்டவர் சொல்ற நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார், அவன் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்க ஆண்டவர் கூட இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, திகையாத, நான் கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த உலகத்துல யாருமே பலப்படுத்தாம இருக்கலாம், ஆண்டோட வார்த்தை நம்மை பலப்படுத்தும். ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமா சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, நான் கூட இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்காக சகாயம் பண்ணுவதற்காக ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையானாலும் அவர் மாற்ற போதுமானவர். உன் தேவன் அற்புதமான தேவன், நம்முடைய தேவன் ஆச்சரியமான ஒரு தேவன். அவரால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. தேவன் நம்ம கூட இருந்து மிக அருமையாக நடத்த அவர் போதுமானவர். வனாந்தரத்துல கூட நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கின்றார். நாம் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி இன்னொரு வசனம் கூட அருமையாக சொல்லுகிறது. ஏசாயா 48:21 வாசிங்க. ஏசாயா 48:21, அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக வீடா இருந்ததில்லை. வனாந்தரத்துல நடத்தும் போது தாகமே இல்லை அப்படின்றாரு. அப்படின்னா வனாந்தரம் ஒண்ணுமே இல்லை. வனாந்தரத்தில் நடக்கும் போது ஒருவேளை தாகம் ஏற்படலாம், ஒரு கஷ்டமான சூழலை போகும்போது தேவை ஏற்படலாம், ஒரு சுதந்திர வெறுமையான நிலைமையில ஒரு தேவை நமக்கு எதிர்படலாம். கத்தர் அதெல்லாம் சந்திக்க போதுமானவர். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினாரு, அவள் தாகத்துக்காக கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. அவங்க நடந்து போகும்போது தண்ணீர் இல்லாம போனாங்க, ஆனா தண்ணீர் கிடைச்சது, கசப்பான ஒரு தண்ணி, ஆனா அந்த தண்ணீர் கூட மதுரமா மாற்றினாரு. நம்ம கடந்து வர பாதையில சில கசப்பான அனுபவம் இருக்கலாம், சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கலாம், சில கசப்பான ஒரு சூழ்நிலை உங்க மத்தியில காணப்படலாம். என்னுடைய கண்ணீர் மாறாதா, என் துக்கம் மாறாதா, என் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதா, இந்த வியாதி மாறாதா என்னை விட்டு, ஒருவேளை நீங்கள் புலம்பி அழலாம். இயேசு மாறாவை இல்ல தேவன் மாறாவை மதுரமா மாற்றினது போல உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கையா மாத்துவாரு. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, அதனால உங்களுக்காக வழி ஆயத்தம் பண்ணுவார், அதனால உங்களுக்காக அற்புதம் செய்வார். அவர்னால் அது முடியும். நீங்கள் விசுவாசியுங்கள், தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் கூடாது எதுவுமே இல்லை. பாருங்க ரெண்டு அனுபவத்தை கூட நான் சொல்ல முடியும். தேவன் சாதாரணமான இந்த எண்ணெய் அவர் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக தேவன் என்னை வழி நடத்தினார். அவர் மிக அருமையாக நடத்தினா. ஒருவேளை அழைத்து வந்த தேவன் என்னுடைய கஷ்டங்களை மாற்றினா, என் கண்ணீரை அவர் துடைத்தா, என்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தா, எனக்கு தகப்பனாக எனக்கு தாயாக அவரே இருந்து நடத்தினா. என் குடும்பத்துக்கு அவர் தகப்பனாக தாயாக இருந்து என் குடும்ப மக்கள் எல்லாரையுமே அவர் நடத்தினா. வாழ்க்கையில பல உபத்திரவங்கள் வந்தன, வாழ்க்கையில பல பிரச்சனைகள் வந்தன, ஆனாலும் தேவனையே சார்ந்திருந்தோம், கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை. ஆமர்மையான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலும் கூட அவர் உங்களை கைவிடவே மாட்டார்.
மனுஷர்கள் மறந்து போகலாம், நீங்க நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிடலாம், கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். தைரியமாயிருங்க, நீர் தான் எங்களை அழைச்சிட ஆண்டு வர, நீங்க தான் எங்களை தெரிந்து கொண்டீங்க அப்படி சொல்லி நீங்கள் தைரியமாயிருந்து பாருங்க. உங்களுக்கு அவ்வனாந்தரத்தில் வழி உண்டாகும், உங்கள் பிரச்சனை மத்தியில் ஒரு அற்புதங்கள் நடக்கும், உங்கள் தேவை மத்தியிலே கர்த்தர் ஒரு காரியங்களை செய்வார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிற தேவனாக இருக்கின்றார். ஆகவே உன் வனாந்தரமான வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையா மாறும். வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 1:26-29 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஆண்டவர் எப்படி அழைத்தாராம், அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இழிவா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் பைத்தியம் எண்ணப்பட்டவர்களையும் அவர் தெரிந்து கொண்டாரா? எதற்காக பாருங்க, ஓ சாதாரணமான இருக்கிற மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல சிறந்த அந்தஸ்தை கொடுப்பதுதான் நம் தேவன். பாருங்க, தாவீதை சாதாரணமான ஒரு ஆடு வைத்துக் கொண்ட மனுஷனை பூமியில பெரியோர்களுக்கு ஒத்த ஒரு நாமத்தை உண்டாக்கினாராம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க வாழ்க்கையெல்லாம் ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா நாள்பட நாள்பட ஆண்டவர்களை உயர்த்தி கொண்டு வருவதை பார்க்கலாம். இதை அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன். இயேசுவை நம்பி, இயேசுவை சார்ந்து, இயேசுவை விசுவாசித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், மகத்தான காரியங்களை செய்திருக்கிறார். இதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையிலையும் ஏமாற்றம் வந்திருக்கலாம், பல தோல்விகள் வந்திருக்கலாம், என்ன செய்யறது வழி தெரியாமல் இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு ஒரு புது காரியங்களை செய்வார். தெரிந்து கொண்ட ஜனத்தின் தாகத்துக்காக வழியை உண்டு பண்ணுகிறவன், தெரிந்து கொண்ட ஜனத்தை கரம் பிடித்து நடத்துகிறவன். பாருங்க, உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தர போதுமானவன். நிச்சயமாகவே தேவனமை ஆசீர்வதிக்கிறவன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் என்று அழைக்கப்படுற என்று நாம் அநேக நிருபங்களை வாசிக்கிறோம். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காலத்துல ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஜனத்துக்கு எதிராக செயல்பட்டார். ஆனா தேவன் அவரை தெரிந்து கொண்டார். வேதம் சொல்கிறது இங்கு நாம் அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகம் 9:15 ஆண்டவர் பேசுகிறார் அனனியாவோடு கூட, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். பாருங்க, இந்த உலகத்துல உங்களையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்கள், ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் நீங்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பங்கள் தலைக்கும்படி செய்வார். கத்திருந்த நாளிலே நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களுபடி ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீ கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தெரிந்து கொண்ட தமது ஜனங்களை தொடர்ந்து அருமையாக நீ வழி நடத்தும்படிக்காய் வேண்டுகிறோம். இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துல கஷ்டமான சூழ்நிலை, பாரமான சூழ்நிலை, பல வியாதியான சூழ்நிலைமை, பல நெருக்கத்தின் சூழ்நிலைமை மாறட்ட ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் நீ செழிப்பாக மாற்ற வேண்டும். உமது கரம் கூட இருக்கணும்ப்பா. நான் தெரிந்து கொண்டேன், நான் வெறுத்து விடவில்லை என்று சொன்னீரேன். நீ வெறுக்காதவன், நீ கைவிடாதவன், நீ கூட இருந்து ஆசீர்வதிக்கிறவன். அந்த ஒவ்வொரு ஆண்டவரையும் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரியும் நம்மோடு உலகத்திற்கு பஸ்தவான்களோடும் தேவனுடைய கிருபை என்று மாறாமலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.